நிகழ்ந்துள்ள மற்றொரு இளம் பெண்ணின் மரண சம்பவம் தற்போது அந்த மாநிலத்தை உலுக்கியுள்ளது. சுனிஷா என்ற இளம்பெண் தனது கணவரின் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக விஸ்வமயா தற்கொலை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது கேரளாவை மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சுனிஷாவின் தற்கொலை சம்பவம் பலரை அதிர வைத்துள்ளது. என்னை வந்து அழைத்துச் செல் என முதல் நாள் சகோதரனிடம் போனில் கூறிய சுனிதா அடுத்த நாள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுனிஷா தான் இறப்பதற்கு முன்தினம் தனது சகோதரனுக்கு அனுப்பிய ஆடியோ கேரள செய்தி சேனல்களில் வெளியாகியுள்ளது. அதில், "உன்னால் முடிந்தால் தயவு செய்து இப்போதே வந்து என்னை அழைத்துச் செல். நான் உங்களுடன் வர தயாராக இருக்கிறேன். அவரும் அவரது தாயாரும் என்னை அடித்து நொறுக்கிவிட்டனர். இன்று இரவு நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியவில்லை" என கூறியுள்ளார் சுனிஷா. மேலும் அந்த ஆடியோவில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் அனுபவித்த இன்னல்களை கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு சுனிஷா மறுநாள் காலையில் பாத்ரூமில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது. கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுனிஷாவிற்கும் பையனூரை பூர்வீகமாக கொண்ட விஜிஸ் என்பவருக்கும் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. திருமணம் நடந்தது முதலே கணவர் வீட்டில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து வந்துள்ளார் சுனிஷா. இதுகுறித்து பேசிய அவர், உறவினர்கள் ஒருவர் கூறுகையில், "திருமணம் ஆனது முதல் அவர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்துள்ளார். உறவினர்களுக்கு போன் செய்து கணவர் வீட்டினர் துன்புறுத்துவது குறித்து பேசுவார். இருப்பினும் அவர் அங்கேதான் இருந்தார். அவரது கணவர் அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். அவரது மாமியார் சுனிஷாவின் முடியை பிடித்து இழுத்து தாக்கி கடுமையான சொற்களால் வசைப்பாடியுள்ளார். மாமனாரும் ஹெல்மெட்டை கொண்டு அடித்துள்ளார். அங்கு நடக்கும் கொடுமைகளை எல்லாம் எங்களிடம் கூறுவதால் அவரது செல்போனை வாங்கி உடைத்துள்ளனர். கடந்த 1 மாதமாக அந்த வீட்டில் சுனிஷா உணவு எடுத்துக் கொள்ளவில்லை. கடைகளில் பார்சல் வாங்கிதான் சாப்பிட்டு வந்துள்ளார். நாங்கள் அவரை அழைத்து வர பலமுறை அவரது வீட்டிற்கு சென்ற போதும் அவரது கணவர் அனுமதிக்கவில்லை" என கூறினார். சுனிஷாவின் சகோதரன் சுதீசன் கூறுகையில், "எங்களிடம் பலமுறை போன் செய்து அழைத்து செல்லுமாறு கூறினார். நாங்களும் பையனூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு உதவி கேட்டோம். அவர்கள் குடும்பத்திற்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதால் தனியாக வரவேண்டாம்" என சகோதரி கூறினார். போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள், "நாளைக்கு அனுப்பி வைத்து விடுகிறோம்" என நாட்களை இழுத்து வந்தனர். அவளும் வேறு வழியில்லாமல் அங்கேயே இருந்தாள். அதன் பின்பு அவள் எங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. அவளை தனியாக அவரது குடும்பத்தினர் வெளியில் செல்ல அனுமதிப்பதில்லை. நாங்களும் 3 தடவை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தோம். 5ஆம் தேதி கூட கடைசியாக புகார் அளித்தோம் என வேதனையுடன் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள கண்ணூர் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.